நான் பெற்ற குழந்தைகளிடத்தில் எனக்கு உரிமை இருக்கின்றதா இல்லையா என்பது இன்றைக்கான கேள்வி. ஒரு இந்த கேள்வி வந்து எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் அடிக்கடி சிலர் வந்து எனக்கு கொஷின் கேட்கறது வழக்கம். அதில் ஒரு குறிப்பாக ஒரு பெண் வந்து இந்த கொஷினை கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு என்ன ஒரு பெரிய டவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், நான் உருவாக்குனதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குல்ல. ஈவன் இன்ஃபேக்ட் கவர்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா பேட்டன்ட் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு வந்து பில்கேட்ஸ் உலகத்துலேயே நம்பர் ஒன் கோடீஸ்வரன் எப்படி ஆனான்னா, இந்த விண்டோஸ் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருந்தது. யூசர் ஃப்ரெண்ட்லியா, யார் வேணா கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சாஃப்ட்வேர் இன்ட்ரடியூஸ் பண்ணினான். அப்போ வந்து என்ன பண்ணிட்டான்னா, அது தான் கண்டுபிடித்தது அப்படின்னு பேட்டன்ட் வாங்கிட்டான். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, விண்டோஸை அவன் யூஸ் பண்ணாலும் அவனுக்கு ஒரு பைசா கொடுத்தாதான் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு. அதான் நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நான் ஒரு எந்திரத்தை தயாரிச்சிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் உருவாக்கிட்டேன் அப்படின்னா, அந்த உருவாக்கிய என்னுடைய எந்திரம் முழுக்க முழுக்க என்னுடைய சொந்தமா, சரியா? இப்போ நான் பண்ண மாதிரியே இன்னொருத்தன் காப்பி அடிச்சு கூட பண்றதுக்கு அவனுக்கு உரிமை இல்லையா? ஏன்னா இது நான் தயாரிச்சதான், என்னுடைய சொந்தமா, எனக்கு அந்த ரைட்ஸ் கொடுப்பாங்களாம். கவர்மெண்ட் வந்து எனக்கு ரைட்ஸ் கொடுத்துருது. ஸோ என்கிட்ட அனுமதி இல்லாமல் எவனும் இதே மாதிரி காப்பி கூட பண்ணக்கூடாதான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு உரிமை அப்படிங்கிற உரிமை சட்டம் இருக்கிறது இல்லவா அப்படிங்கிற அந்த டவுட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்துருச்சு. அதை எங்க கொண்டு போயிட்டாங்கன்னா, இப்போ நீ யாரு அப்படின்னா, உன் தாய் தந்தையால் உருவாக்கப்பட்ட ஒரு மனிதன் அல்லது பொருள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ யூஆர் தி கிரியேட்டட், யூஆர் கிரியேட்டட் பை யுவர் பேரண்ட்ஸ் தான், சரியா? அப்படின்னா அவங்களுக்கு முழு உரிமை இருக்குதானே. அப்ப இன்னாருக்குத்தான் திருமணம் செய்து வைக்க வேண்டும், இதைத்தான் நீ படிக்க வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குதானே அப்படின்னு எனக்கு டவுட் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கமா அவங்களுக்கு அந்த டவுட் வந்துருச்சு. அப்புறம் இன்னொரு பக்கமா நான் சில கேள்விகள் கேட்ட உடனே இன்னொரு பெரிய டவுட் வந்துருச்சு. என்ன டவுட் வந்துருச்சு அப்படின்னா, சரி, ஒரு தாய் தந்தை தன் சுயநலத்திற்காக தான் பெற்ற பையனை கொலை செய்ய வேண்டும், கொள்ளை அடிக்க வேண்டும், எனக்கு கொலை அடிச்சு பணம் கொண்டு வந்து கொடு, எனக்கு வந்து அவனை கொண்டுட்டு வந்து பணம் கொடு அப்படின்னு சொல்லிட்டோ, அல்லது பெண் பிள்ளை பெற்றிருந்தால் அவளை விபச்சாரத்திற்கு அனுப்பி பணம் சம்பாதித்து கொடு என்ற ஒரு மெஷினாக, ஏன்னா நான் ஒரு எந்திரத்தை பண்ணேன்னா அது எனக்கு அடிமையாக இருந்து எனக்கு நான் சொன்னதெல்லாம் செஞ்சு உழைச்சி கொடுக்கும் இல்லையா? ஸோ அப்போ என் உரிமைப்பட்டது, நான் சொன்னதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும், அதுக்கு வேறு வழி இல்லை, சரியா? இப்போ அந்த மாதிரி நீங்களாம் யாருன்னா, அவங்க அம்மா அப்பாவால் உருவாக்கப்பட்டவங்க தானே, அப்போ நீங்கள் அவங்க சொன்னதெல்லாம் செய்யணும் தானே அப்படின்னு பார்க்கும்போது, ஐயோ அது அதர்மமாக போகுதே. இந்த பக்கம் பார்த்தா சரின்னு தோணுது, அந்த பக்கம் பார்த்தா அது எப்படி முடியும்? அது கண்ணன் கீதையில வந்து இப்படி இப்படித்தான் வாழணும், தர்மத்தோடு வாழணும், எல்லாரும் லவ் ஆல் அப்படின்னு ஒரு பிரின்சிபிள் காட்டியிருக்கான். எங்க அம்மா அப்பா வந்து சுயநலமா, டே நம்ம மட்டும் வாழ்ந்தா போதும்டா, போய் அடிச்சுட்டு கொள்ளை அடிச்சுட்டு வாடான்னா நான் எப்படி போறது என்ன? அது குழப்பமா இருக்கிறதே, உரிமை இருக்கின்றதா உரிமை இல்லையா அப்படின்னு கேள்வியே வச்சிருந்தாங்க. சோ திஸ் தி வே தே ஹவ் ஆஸ்க்ட் தி க்வெஸ்சன் நவ், ஓகேவா? சரி, இப்போ இப்ப நான் சொல்லும்போது உங்களுக்கே குழந்தை இருக்கும், ஆமா இல்ல உரிமை இருக்குல்ல, பின்ன அவங்க உருவாக்குனதாச்சு நம்ம பொருள், இந்த பொருள் வந்து அவங்க உருவாக்குன பொருள், பின்ன அவங்களுக்கு இல்லாத உரிமையா அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கு. ஆனா அட் தி சேம் டைம் அதுக்காக அவங்க சொன்னதெல்லாம் செய்யவா முடியும்? ஞானியாவே இருந்தாலும் எனக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்கு இல்லைங்க. அவங்க ஞானியாவே இருக்கட்டும், பியூர் லவ்லயே எனக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கட்டும், பட் ஏன் சுதர்மத்துல அது இருக்கணுமோ இல்லையோ? அப்ப கண்ணை சுதர்மத்தப்படி வாழணும்னு வேற எங்க கட்டளையிட்டு இருக்கானே, இப்ப ஏன் சுதர்மத்துல இல்லாத எங்க அம்மா அப்பா சொன்னாங்கன்னா அதை நான் மறுக்கத்தானே வேண்டும் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது குழப்பமான கொஸ்டினா தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன். அவர் மனம் கேட்டீங்க இல்லைங்க, ரொம்ப ஈஸி தான் ஆன்சரு. யூ சி, இங்கே படைக்கப்பட்ட அத்தனைக்கும் பொறுப்பாளி யார்? அவன் அன்று அணுவும் மசையாது என்பது நாம் அறிந்த உண்மை அல்லவா? எனக்கு ஞானத்தை கொடுத்த முதல் வரி அது. எதை நீ படைத்திருந்தாய் அது வீணாவதற்கு என்று கீதாசாரத்தின் ஒரு வரியை கண்டுதான் நாங்கள் கீதையை புரட்டினோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள், சரியா? சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அந்த இல்யூஷன், லைக் நான் கிரியேட் பண்ணேன் அப்படிங்கிற அந்த இல்யூஷனே முட்டாள்தனங்க. சோ அதுல இருந்துதான் அந்த உரிமை போராட்டமே உங்களுக்கு வருது. நான் பெத்த பிள்ளைங்க, என்ன நீ பெத்த பிள்ளையே, உன்னை பெத்ததே இன்னொருத்தன்டா, உன்னை படைச்சதே இன்னொருத்தன், அப்புறம் என்ன நீ படைச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசா ஒரு ஈகோவை கொண்டு வர்ற. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் டோட்டலி ராங். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல என்ன நான் பாக்குறேன், ஒன்னும் இல்லைங்க, நான் இப்ப ஒரு ரோபோவை படைக்கிறேங்க. நான் ஒரு ரோபோவை படைச்சிட்டு அந்த ரோபோவை வச்சு பல ஆயிரம் ரோபோக்களை உருவாக்குறேன், பண்ண முடியும்ல என்னால. ஆஃப்டர் ஆல் ஐம் கிரியேட்டிங் தி ப்ரோக்ராம், ஸோ இப்படி இப்படி பண்றான் அப்படின்னா அவனுக்கு சொன்னதெல்லாம் அவன் பண்ணிட்டு இருக்க போறான். அப்போ இந்த ரோபோ அந்த ரோபோக்களை பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோபோ உரிமை கொண்டாட முடியுமா? ஆஃப்டர் ஆல் இது எனக்கு அடிமைங்க, நான் சொன்னது மட்டும்தான் இது செய்ய முடியும், ஏன்னா இது நான் கிரியேட் பண்ணுறேன். உங்க அபிப்பிராயப்படியே வச்சுக்கோங்க.
நீ கிரியேட் பண்ணதுக்கு உரிமை இருக்கு. ஓ வச்சுக்கோங்க, அப்படின்னா கூட அத்தனை உரிமையும் இறைவனுக்குத்தானே. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே, அப்படித்தானே இங்க போய் சேர வேண்டியது இருக்கு. சரியா? அப்ப தாய் தந்தையர்களுக்கு உரிமை இருக்கிறதா அப்படின்னு சொன்னா, தாய் தந்தையரை படைத்த அந்த இறைவனுக்கு மட்டும்தானே ஒட்டுமொத்த உரிமையும் இருக்கின்றது. தாய் தந்தையர்களால் படைக்கப்பட்ட என்னை, நானும் சரி, தாய் தந்தையர்களும் சரி, ஒட்டுமொத்த உரிமை பொருள் யாருடையதுன்னா இறைவனுடையது அப்படின்ற மாதிரி ஆயிடுது. அப்படிங்கிறப்போ அந்த படைக்கப்பட்ட ஒரு ரோபோ வந்து எனக்கு உரிமை இருக்குன்னு இன்னொரு தான் படைத்த இன்னொரு ரோபோவை சொல்றதுங்கிறது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். ஏன்னா இது படைக்க முடியாது அப்படிங்கிற புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா படைப்பவன் ஒருவன் தான், அவன் ஈஸ்வரன் மட்டும்தான் படைக்க முடியும். இந்த உலக பிரபஞ்ச விளையாட்டை நடத்துவது யாருன்னா ஈஸ்வரன். பொம்மலாட்டத்தை நடத்துபவன் யாருன்னா ஈஸ்வரன். இங்கே ஜீவனாய் ஆடிக்கொண்டிருப்பவனால் எதையும் படைக்க முடியாது என்ற ஒரு உன்னதமான விஷயத்தை புரிந்து கொண்டார். அந்த ஈசனும் நானே அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப டீடைலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அங்கே இதை கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இன் ஜெனரலாக இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரை நீங்கள் கேட்கும்போது, ஈஸ்வரன் ஒருவனுக்குத்தான் அத்தனை உரிமையும் உண்டு. அவன் படைத்ததுதான் இந்த ஒட்டுமொத்த உலகமும் ஒட்டுமொத்த ஜீவன்களும். ஆதலால் இங்கே தனியாக எனக்கு உரிமை இருக்கின்றது என்று ஒரு தாய் தந்தை போட்டியிடவோ போராமை ஐ மீன் போராடவே முடியாது என்பதை நான் ஒரு கருத்தா வைக்கிறேன். சரியா? சரி, இப்ப தாய் தந்தைக்கு தான் பெற்ற குழந்தைகளுக்கு உரிமையே இல்லையா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உரிமை இல்லை என்பதை நான் சொல்லிவிடுகின்றேன். We as well do not have any rights for ourselves. என்னுடைய பாடி மைண்டு, நான் ஒருத்தர் இருக்கேன் இல்லை, முன்னாடி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன் எனக்கே எனக்கு உரிமை இல்லை. நான் நினைச்ச வரைக்கும் என்னால் வாழ முடியாது. நான் நினைச்சது எதுவும் நடக்காது. இங்கே எதுவுமே என் கையில இல்லைங்க. பின்ன எதை வச்சுக்கிட்டு இந்த பாடிக்கு நான் சொந்தக்காரன், இந்த பாடிக்கு எனக்கு உரிமை இல்லைன்னா அப்படி இந்த பாடியிலேருந்து வந்த அந்த பாடிக்கு நான் என்ன உரிமை கொண்டாட முடியுங்க? ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள் அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பேசிக்லி அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்லேருந்து நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வெரி ஈஸி ஃபார் யூ. தேர்ஃபோர் உரிமை இல்லை என்பது நான் என்னுடைய பதிலாக வைக்கிறேன். உரிமை இல்லை என்று நான் சொன்னேனே தவிர அன்பு காட்டக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. உரிமை வேறு, அன்பு காட்டுவது என்பது வேறு. நீ படைத்தது மட்டுமல்ல, நீ படைத்ததோடு இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் சமமாக நீ நேசிக்க வேண்டும். சமமாக நேசிப்பதன் விளைவாக நீ ஏதேனும் ஒரு அட்வைஸை நீ பண்ணலாம். அது அவங்க எடுத்துக்கிறாரோ எடுக்கலையோ அது உனக்கு உரிமையே கிடையாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா உரிமைங்கிறப்போ அது ஃபோர்ஸ் வருது, பவர் வருது. ஹே, நான் சொன்னதை நீ கேட்டுத்தான் ஆகணும். அதுக்கெல்லாம் யாருக்கும் இங்கே ஒன்றும் மன்னாங்கடியும் கிடையாது. சரியா? ஈவன் இன்ஃபேக்ட் அந்த சிறு குழந்தையாக இருக்கும் போதே உனக்கு உரிமை கிடையாது. கேட்டுத்தான் ஆகணும் என்று சொல்லுவதற்கு உனக்கு உரிமையே கிடையாதுங்க. அஃப்கோர்ஸ் நீ அட்வைஸ் பண்றதுக்கு அப்படின்னா அன்பிலே நீ செயல்படுவதற்கு உரிமை இருக்கின்றது. அதை கூட நீ அன்பில் இருக்கணும்னு நினைச்சு அவன் தான் செயலாற்றுவோம் அப்படிங்கிற ரேஞ்சில் நம்ம பேசியிருக்கோம். இனி அங்கே கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். ஸோ நீ அன்பாக, நீ தாராளமாக, நீ பெற்ற பிள்ளைகளுக்கு நீ எதை வேணா சொல்லு. பட் அது கேட்குறாங்களே கேட்கல அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து நீ பொருட்படுத்த முடியாது. இன்ஃபேக்ட் நம்ம வந்து திருப்ப திருப்ப ஒரு ஞானத்தில் பேசும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நீங்க உங்க வீட்டு குழந்தைகளை தேர்ட் பர்சன் குழந்தைகள், அதாவது அடுத்த வீட்டு குழந்தைகளை ட்ரீட் பண்ற மாதிரி பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கமா இல்லையா? வாட் இட்ஸ் மீன்ங்க, அடுத்த வீட்டு குழந்தைகள்ட்ட நீ உரிமை எடுத்துக்க மாட்டே, அட் தி சேம் டைம் அன்பை காட்டுவ. டேய் இப்படி இருக்கா கண்ணா, அப்படி இருக்கா கண்ணா அப்படின்னு சொல்லுவேன், இல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னா சரி உன் பிரியண்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்ப. சோ அதுதான் தான் ஞானம் தானே நம்ம பேசியிருக்கோம். அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சோ ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் தட் என் குழந்தைகளிடத்தில் உரிமை எடுக்க எனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது என்பதுதான் உண்மை. நீங்க வந்து டெக்னாலஜி எல்லாம் கொண்டு வரக்கூடாது. கவர்மெண்ட் ரைட்ஸ் கொடுத்து செய்யணும். கவர்மெண்ட் ரைட்ஸ் கொடுத்துருக்கலாம், பட் கண்ணன் ரைட்ஸ் கொடுத்துருக்கானா அப்படின்னா இல்லை. இன்ஃபேக்ட் ரைட்ஸ் அடிப்படையில் பார்த்தா கூட நான் ப்ரூவ் பண்ணிட்டேன், எல்லா ரைட்ஸும் இறைவன் ஒருவனுக்கே போய் சேர்கிறது. ஏன்னா அவன் படைத்த பொருள் தான் நீயும் என்றார். அவன் அருளின்றி உன்னால் எந்த பொருளையும் படைக்க முடியாது. எங்க நான் இந்த ரோபோக்கு ப்ரோக்ராம் கொடுக்காம இந்த ரோபோ இன்னொரு ரோபோ படைக்க முடியுமாங்க? ஸோ அல்டிமேட் கிரியேட்டர், ஹூ இஸ் தி கிரியேட்டர் அப்படின்னு சொன்னா ஈஸ்வரன் தான் என்ற அடிப்படையில் நீங்கள் கண்டீர்கள் என்றால், இட்ஸ் வெரி ஈஸி டு ஆன்சர் தட் நோ ஒன் ஹாஸ், யாருக்கும் யார்கிட்டையும் உரிமையே இல்லை. இப்ப சரணாகதியை பத்தி நம்ம அடிக்கடி பேசிட்டு இருக்கோம். உரிமை என்பது நான் கொடுத்தால் தான் உண்டு இல்லையா? இப்ப எனக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அவர்களாக அவர்களுடைய முழு உரிமையை என்னிடத்தில் கொடுத்து விட்டு நான் உங்களுக்கு கருவியாக இருக்கின்றேன், நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் என்னை ஆட்டிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்கள் அல்லவா, அப்போது எனக்கு உரிமை வருகிறது என்பதை வேண்டுமானாலும் ஒத்துக்கிறேன். சரியா? அப்போ அந்த இடத்துல அது உரிமை வருகிறது அப்படிங்கிறது வந்து பெரிய தலைமையில ரெஸ்பான்சிபிலிட்டி பாரம் வருகிறது அப்படின்னு தான் சொல்லணும் ஆக்சுவலா. பட் சரணாகதியில வரும்போது அது பாரமா தெரியாது அப்படின்றதையும் சேர்த்து சொல்லிக்கிறேன். அப்போ அந்த இடத்துல நாம் அந்த உரிமையை எடுத்துக்கலாம். பிகாஸ் தே ஹாவ் கிவன் இட் டு, தே ஹாவ் சரண்டர் தேர் ஃப்ரீடம் டு அஸ். அது இல்லாமல் எல்லாருக்கும் தனித்தனியாக அவர்களுக்குன்னு சொல்ல அந்த ஃப்ரீடம் கொடுத்துருக்கான் அந்த இறைவன்.
அதை அவர்கள் பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அதை தடுக்கும் சக்தி உலகில் எவருக்கும் இல்லை. அவர்கள் எப்படி போனாலும் அவர்களை உலகத்தின் தாயாகிய ஈஸ்வரன் கண்காணித்துக் கொண்டே இருக்கின்றான். அவர்களை எப்படி கொண்டு போய் எப்படி தட்ட வேண்டுமோ லா ஆஃப் கர்மா அப்படி கொண்டு போயிட்டு அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று அந்த தாய்க்கு தெரியும். அந்த தாயிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீங்கள் அழகாக உங்கள் வேலையை பாருங்கள். உங்களையும் முழுமையாக தாயாக நம்பி ஒருவளுக்கு முரு சரணாகதியில் எவரேனும் வந்தால் அப்போது மட்டுமே உங்களுக்கு உரிமை எடுக்க உரிமை உண்டு என்று சொல்லி எனது பதிலை நிறைவு செய்கின்றேன்.